சாயந்திரம் ஆயிரும் இப்ப நம்ம ரெண்டு இடத்துக்கு போக போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீசக்தி போய் படம் பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லணும். இன்னொன்னு வந்து பூர்விகா வந்து இன்னைக்கு ஓபனிங் பண்ணியிருக்காங்க சென்னை அவினாசியில. ஸோ இப்போ அதையும் பார்த்துட்டு அதுக்கும் ஒரு விளாக் போட வேண்டியது, வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஸோ என் கூட டிராவல் பண்ணுங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு இதுல கன்ஃபார்ம் தெரியும். காலைல எழுந்து 5:30 எந்திரிச்ச சாப்பிடும், பசிக்குது, ஒரு ஜூஸ், ஸ்ரீசக்தியில் ஏதாவது பாப்கார்ன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களே உங்களுக்கு என்னப்பா வீடியோ போறீங்க காசு வருதுன்னு. ஆனால் அதுக்குள்ள கஷ்டமும் நான் இந்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணுவோம் காட்டுவேன். இப்போ படம் பார்க்க போறேன்னு அவங்களே டிக்கெட் போட்டு அவங்களே இந்த இதுதான் தருவாங்க. ஸோ நாங்களும் போய் படம் டிக்கெட்லாம் போடல, பார்ப்போம். அந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு எப்படி சொல்கிறது, ரீல்ஸில் அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பட்டு நேரில் வந்து உங்களுக்கு என்னவோ அதை தான் நான் சொல்லணும். படம் பார்த்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் என் பிளாகில் கன்ஃபார்ம் சொல்லுவேன் எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன படம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமா ஜமாங்கிற ஒரு புது படம். டைரக்டரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அம்மு அபிராமின் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கலை சம்மந்தப்பட்ட படம்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு அதோட ஒரிஜினல் ரிவ்யூவை கன்ஃபார்ம் நான் இதில் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் சொன்னேன்னா அது வந்து ப்ரொமோஷன். இதில் வந்து நான் என்னோட ஒரிஜினல் ரிவ்யூ சொல்கிறேன் படம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் நம்ம தேட்டருக்கு போவோம். நம்ம மட்டும் இல்லை, சாருவோட தங்கச்சி அவங்க அப்பா அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க அங்கே. தேட்டருங்க ரொம்ப கூட்டமாக இல்லாத மாதிரி தான் தோணுது. போய் பார்ப்போம் படத்தை பார்த்து ரிவ்யூ சொன்னாமல், நம்ம அதாவது நம்மளை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை வேறு யாராவது ரிவ்யூ சொன்னால் மட்டும்தான் படம் எப்படி இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியுது. இல்லைனா தெரிய மாட்டேங்குது, அது ஒரு மொக்க படம்னு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நல்ல படம் எல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்பாயில் ஆகிட்டு போகுது. ஸோ போய் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போவோம். மேடம் முக்காடு போட்டாங்க, தலை களையக்கூடாதுன்னு. கொய் தலை களைதான், அது பக்கம் ஒரு வெயில் கிளம்பலாம். டைம் இல்லை, 10:30 ஷோ, மணி இப்போவே. ஒரு நல்ல நாள் அதுவுமா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் சாப்பிட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம ராமச்சந்திரன் அவினாசி பூர்விகா கிளம்பிட்டோம், ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பூர்விகா கிளம்பிட்டு திரும்ப பூர்விகால இருந்து வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் திருப்தியாக சாப்பிடலாம். இப்போ நம்ம அவினாசி பூர்விகா கோவில், அவினாசி கோயிலுக்கு வந்திருந்தோம், நல்லபடியாக இருந்துச்சு. உள்ள கூட போகல, செருப்பு கழட்டி வைக்க இடம் இல்லை, அதனால ஆயுமா. சரிங்க சித்தா, சரி. மொபைல் எடுக்க போயிருக்காங்களாமா, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தெப்ப குளத்தில் தண்ணியோடு பார்க்குறோம். மீன்லாம் இருக்குது, வந்ததுலேருந்து சார் ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம போகிறதுக்குள்ளே நட சாத்துற டைம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. செருப்பு கல்வியோட போகிற இடத்துல அவங்க இல்லை நட சாத்திடுவாங்க, போகிறது வேஸ்ட் அப்படின்னாங்க. அப்படியே வெளியே மட்டும் அப்படியே வந்தாச்சு. நல்லாயிருக்கு, மீன்லாம் பயங்கரமாக போயிருக்கு. தலைவன் அழகாக உள்ளுக்குள்ளே போயிட்டான் பாரு. தலைவன் கூட்டமே வந்துட்டு இருக்கு. எங்க போகுமான்னு இதெல்லாம் பெருசானவங்க போல, சின்ன பசங்களாம் அந்த பக்கம் ஓரமா இருக்கானுங்க. படிக்கிட்டு சின்னது பெருசு ரெண்டு சேருது, ரெண்டு இணைந்து கிட்ட தான். ஆமா, இணைகிறது அழகா இருக்கு, நல்லா இருக்குல்ல.
நம்ம படமும் பார்த்து முடிச்சுட்டு பூர்விகா ப்ரொமோஷனும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டில் இருந்து ஒரு சின்ன இஷ்யூக்காக அம்மா வீட்டுக்காக வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. நேற்று பர்ஸை அம்மா வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதான் ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, பர்ஸெல்லாம் மிஸ் ஆகி இன்னைக்கும் பர்ஸை காணும் வீட்டில். தேடி பார்த்துட்டு காளான் கடைக்கு ஒன்று போயிருந்தோம், அங்க வச்சுட்டாலும் அப்புறம் வந்து ஹீரோயின்டுமே ஒரு டைலாக் எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அஷ்வின் சொல்லிட்டே இருந்த ஹீரோயினோட டைலாக். அப்புறம் வந்து படம் அந்த பழைய பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதுக்கு இவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அதெல்லாம் அப்படியே சொன்னாங்க. அப்புறம் வந்து கிளைமேக்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அவரு வந்து வில்லன் வந்து கடைசியில திருந்துற சீன் அது வந்து சூப்பரா இருந்துச்சு. கடைசியில அவங்களுக்கு எப்படி அது அவங்க சொன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்க ஸ்ட்ரைட்டாவே படத்தை பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படின்னா, படத்துக்கு ஃபஸ்ட்டு ரேட்டிங் சொல்லுவேன். ரேட்டிங் சொல்கிறது மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் யாரும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஆக்சுவலாக சினி ஃபீல்டு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த படத்தை போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போய் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும். நான் பார்க்கும் போது எப்படின்னா, இந்த படத்தை யாருமே பெருசாக மதிக்காத மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு ரெண்டு பேர் அப்படி தான் இருந்தாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ வந்து பொய் சொல்லலை, இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம அப்படி தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து 1.5 நிமிஷத்துக்கு தான் பேச முடியும், ஆனா இந்த படத்தை பத்தி 1.5 நிமிஷத்துல பேச முடியவே முடியாது. ஏன்னா இந்த படத்துல ஒவ்வொன்னும் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க, செம்ம எஃபெக்ட். கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இந்த கூத்து பண்றவங்க அவங்களுடைய கான்செப்ட் தான் வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து டைரக்டர் அண்ட் ஹீரோ ஆக்டர் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அவரோட ஆக்டிங், அவரோட ஆக்டிங் எல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். டே பா என்ன சாமி, என்ன ஆக்டிங் சாமி இது அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஏன் அப்படி அவரை அசந்து பார்த்தேன் அப்படின்னா, அவரோட ஆக்டிங் அப்படி இருந்துச்சு. அவருடைய ரியல் கேரக்டர் வேற, ஆனா அவர் ஆக்டிங் அப்படியே ஆப்போசிட் சேஞ்ச் ஆகி ஒரு பெரிய ஒரு எஃபோர்ட். அவரோட ஒரிஜினல் போட்டோ ரியலா இருக்கிறது நான் இப்பதான் பார்த்தோம் சாயந்தரம். இப்ப நான் இப்ப நான் அந்த படம் பிரஸ் ஆகி அவர் எப்படி இருப்பாரு, நாங்க ப்ரமோஷன் இப்பதான் முடிச்சோம், அந்த படத்தோட ப்ரமோஷன் முடிச்சுட்டு அவங்க போட்டோ பாக்குறோம், அவங்க கொலாப் இதுல இருப்பாங்க, அவரா இவரா அப்படிங்கிற மைண்ட் டைப் வச்சு பார்த்தா அந்த படத்துல அவருடைய ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மனுஷன் மாதிரியே இல்லை. மனுஷன் பல படத்தை பிரித்து மேஞ்ச மாதிரி இருந்தார். உண்மையிலேயே செம்ம டெடிக்கேஷன் கண்டிப்பாக. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா ஒரு கொடுக்க வேண்டியது ஆஸ்கரா. ஆஸ்கர்லாம் சொல்ல, அவார்டு வாங்கணும், கண்டிப்பா ஏதோ ஒரு அவார்டு வாங்கணும் அந்த படம் அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னேன். அது மற்றவனையும் எப்படின்னு தெரியல. ஒரு சின்ன படம் வளராம போறதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்காத ரெஸ்பான்ஸ் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க நேத்தே தியேட்டருக்கு போக வேண்டியது, நேற்று ஒரே ஒரு ஷோ தான் இருந்துச்சு. அதாவது திருப்பூர்ல ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ ஓட்டுறாங்க அந்த படத்தை. ரொம்ப லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் அவங்க இது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நிறைய பேர் பாப்பாங்க. ஒரு ஷோ போட்டேன் இந்த படத்துக்கு போயிட்டு சாரு கிட்ட நான் சொன்ன வார்த்தைனா இன்னொரு தடவை படத்துக்கு போலாம் சாரு அப்படின்னு. அஷ்வின் என்ன சொன்னா, ரயான் மூவி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எனக்கு செகண்ட் ஹாஃப் சாட்டிஸ்ஃபை இல்ல. எஃபெக்ட் போட்டு அவ்ளோ இது பண்ணி இந்தியன் டூமே அப்படி தான் சொன்னா, அவ்ளோ எஃபெக்ட் அதே மாதிரி தான் சொன்னா. இந்த படத்தை இப்போ நீ அவார்ட் வாங்கு அப்படின்ற அளவுக்கு நான் சொல்றாரு, அப்ப நிஜமே நடக்கும் போல. எனக்கு எப்படின்னா சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, நானும் இன்ட்ரெஸ்ட் உள்ளதா சினி ஃபீல்டுக்குள்ள இல்ல, சினி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் ஓடும் போதே அதை பத்தி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அடுத்த சீன் இதுதான், அடுத்த சீன் இதுதான், இதுதான் நடக்கும் பாரு அப்படின்னு ஜட்ஜ் பண்ண.
அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ணுறதுல வந்து நான் வந்து 90% நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள். எனக்கு அந்த படம் அடித்து சொன்னேன் நான், சாரு இந்த பாட்டு, அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், இளையராஜா சார் செம்மையாக பண்ணியிருப்பாப்பில் மியூசிக்கும், அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கேட்டு சொன்னேன், சார் இந்த பாட்டு ஹிட் அடிக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்பவும் தெரியல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டை ரெண்டு தடவை கேட்டோம். கேட்கும் போது எனக்கு அந்த பாட்டு எப்போ ஹிட் அடிக்கும் தெரியல, ஆனால் கன்ஃபார்ம் ஹிட் அடிக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் இதை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 6.0 ஏதோ சம்திங் தான் ஸ்டார் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 7.4 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு ஷோ ஓட்டின அந்த தேட்டரு கன்ஃபார்ம் ஃபுல்லாகிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஓடும். இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை தான் பிரச்சனை. நான் வந்து என்னுடைய சொந்த எப்படி சொல்றது, எனக்கு பிடிச்சி எனக்கு அந்த படத்துலேருந்து இப்போ ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா அது இன்ஸ்டாகிராம் மூட அப்படியே போயிருச்சு. பட் என் பர்சனலில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை கன்ஃபார்ம் பார்க்கலாம், பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லாம மோஸ்ட்லி இந்த தியேட்டர்ல இருக்காது, அப்படி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த தியேட்டர் அப்படி இல்லைன்னா வெளியே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவது எதுலயாவது பாருங்க. ஆமா, நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன், அதாவது இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் ப்ரொமோஷன் பண்ணல. என்னுடைய ஒப்பீனியன், நான் பார்த்த இந்த படத்தை இது வந்து யூடியூப்ங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஷேர் பண்றது தான், இது ப்ரொமோஷன் இல்ல. நான் படத்தை பத்தி என்னடா படம் இப்படி இருக்கு அப்படி நீங்க என்கிட்ட கேட்க கூடாதுல. சோ அதனால இது வந்து உண்மையா வந்து சொல்றோம். இந்த படத்துல வந்து எனக்கு நான் இப்படி பேசுறதுனால டைரக்டர் எனக்கு எதுவும் கொடுக்க போறது இல்ல, அந்த படத்துல வாய்ப்பு தர போறதெல்லாம் இல்ல. பட் அந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங் பண்ற மாதிரி ஒரு படம். அது எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் ஊர்ல ஊர்காமெடி பெரிய வயசான காமெடி குடிகாரன் காமெடி ஊர் தலைவர் ஊர் தலைவர் மாதிரி ஒரு பண்றது எப்படின்னா, இப்ப வில்லன் அவர் நடிக்கிறத பார்த்தா நமக்கு வந்து நம்மளே போய் அவர் அடிக்கலாம் அந்த அளவுக்கு கோபம் வர மாதிரி நடிக்கிறாப்ல. சோ அதனால அவர் நடிப்புல வந்து 100% நொறுக்கிட்டாரு, ஏன்னா அதனால தான் நம்ம கோபம் வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோட அப்பா அவரை பார்த்தா நமக்கு பரிதாபம் வர மாதிரி ஒரு ஒரு சீன, ஹீரோட அம்மா, அந்த மாதிரி நிறைய பேர் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஆளு தேடி தேடி கண்டுபிடிச்சு உள்ள போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காரு டைரக்டர். உண்மையிலேயே பயங்கரமான படம், மிஸ் பண்ணிடாதீங்க ஜமா. சோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் பாருங்க. என்னோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்க சும்மா இந்த ஜமாண்டா போட்டோம். இன்னைக்கு தியேட்டர் ரிவ்யூ எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்றேன், இப்ப நான் பேசினதை கேட்டுட்டு இதை பத்தி இந்த படத்தை பத்தி எதுவுமே பார்க்காம ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர்ல போய் பாத்துருங்க. அடுத்தவங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் அதிகமாகி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கம்மியாயிரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பெருசா பண்ணாதீங்க, நான் கொடுத்ததே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த படம் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு நிறைய சீன்ஸ், எக்கச்சக்க சீன், எனக்குலாம் அந்த டைலாக், ஒவ்வொரு டைலாக்கும், அது அபிராமிக்காவுக்கு கொடுத்துருக்க டைலாக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க அப்பாவுக்கு கொடுத்த டைலாக்கா இருக்கட்டும், இல்ல இவரு பேசுற டைலாக்கா இருக்கட்டும், அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நாள் கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லா தியேட்டர்லயும் நல்லா ஓடும். என் காதுக்குள்ள அதை கேட்டுச்சுன்னா நான் சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் சார்ட்ட சொல்லியிருக்கேன், நிறைய விஷயத்த சார்ட்ட சொன்னேன், அதெல்லாம் நடக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ஹிட் அடிக்கும்னு சொன்னது, இன்னொன்று இந்த படம் கண்டிப்பாக எல்லா தியேட்டர்லையும் எடுத்து ஒரு 2-3 ஷோக்கு மேலே ஓட்டணும், அது எல்லாமே ஃபுல்லாக போகணும்னு ஒரு நாள் ஆசை. எனக்கு மறுபடியும் இந்த படத்தை நான் செகண்ட் ஷோ போவேன், கன்ஃபார்ம் போவேன், அது மைண்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்விகா வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதோட வீடியோ எடுத்துட்டு போட்டிருக்கேன். ஆடி ஆஃபரில் ஸோ நிறைய பேர் நிறைய போயிட்டுருக்கு, இதுவும் ப்ரொமோஷன் இல்லை, போயிட்டு வந்ததை சொல்கிறேன். அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போய் பண்ணோம், அப்புறம் காலேருந்து சாப்பிடல, அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து சும்மா தேடி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம அந்த சிசிடிவி கேமரா காளான் கடையில சிசிடிவி கேமரா இருக்கும் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம். ஸோ அதுல மொபைல் இது பர்ஸ் கிடச்சி இப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எடிட்டிங்ல தான் உட்காரணும், ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம், இன்ஃப்ளூயன்ஸரா இருக்க அசால்ட்டா இருக்க மாதிரி தான் இன்னைக்குலாம். டயர்டு, காலையில எழுந்திரிச்சு வீடை சுத்தம் பண்ணி சமைச்சு சாமி கும்பிட்டு நாங்க வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போயிட்டு அங்கிருந்து சாப்பிடாம ஜூஸ குடிச்சிட்டு அங்கிருந்து பூர்விகா மொபைல்ஸ் போயிட்டு அங்கிருந்து வீட்டுல இருந்து சாப்பிட்டு கோயிலுக்கு போனோம், அங்கேயும் கொஞ்சம் அலைச்சலா இருந்து திரும்ப அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரீட்டா வீட்டுக்கு போயிட்டு அங்க வீட்டுல போய் உட்காந்துக்கு அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டோம். அதுக்கப்புறமும் எடிட்டிங்ல ஆரம்பிச்சு எடிட்டிங் முடிச்சுட்டு ஒரு வீடியோ முடிச்சாச்சு. அடுத்த அந்த விலாக வந்து நான் அப்லோட் பண்ணிருப்பேன்.
ஸோ அதை 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 நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. எந்த இது நம்ம ஆடிக்கு கிளம்புறது அந்த விளாகை எடிட் பண்ணி அதை போட்டுட்டு திரும்ப அடுத்த விளாகுக்கு வந்து இப்போ இதையும் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டம் தான், உழைச்சி சம்பாதிங்க யாராவது சொன்னீங்க அப்படின்னா உழைச்சிட்டு தாண்டா இருக்கு. அலையணும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஓவர்ல. ஆமா நீ வெயிலும் கொஞ்சம் மறுபடியும் எடுக்காம படத்தை கிளியரா பார்ப்பேன், அந்த அளவுக்கு நிம்மதியா பார்ப்பேன் அந்த படத்தை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். அதே மாதிரி நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜமா படத்துக்கு போய் பாருங்க. நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் எதுவும் பண்ணாதீங்க. போய் பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எத்தனை நாளாக போய் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அது ரேதியாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.